அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். எல்ஆர்வி அவர்கள் எழுதிய பரிசும் பரிசமும் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நாம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1950 வெளிவந்த ஒரு கதை. இந்த கதையில் வர்ற ராஜமாணிக்கமும் மரகதமும் கணவன் மனைவி, அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்ததுங்கிறதையும் அவங்க மகளுடைய திருமணம் எப்படி நடக்க போகுதுங்கிறதையும் பற்றி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சே, மத்தியானமே வந்துடுறேன்னு போன அப்பாவை இன்னும் காணலையே என்று கவலையுடன் கேட்டாள் கண்ணம்மாள். மழை நேரங்கிறதால நேரம் ரொம்ப ஆன மாதிரி தெரியுது, ஆனால் மணி 4 கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. 14 மைல் மாட்டு வண்டியில் போயிட்டு திரும்பி வரணும் இல்லை? ஆச்சு, வர்ற நேரம்தான் இது என்று மரகதம் கூறி வாய் மூடு முன் தொலைவிலிருந்து வண்டி காளைகளின் சலங்கை சத்தம் கேட்டது. உற்று கேட்ட இருவர் முகமும் பிரகாசமடைந்தது. சத்தம் வர வர சமீபித்து வந்தது. மரகதம் வாசல் பக்கம் வந்தாள், கூடவே கண்ணம்மாளும் வந்தாள். மாடுகளின் முதுகிலே தட்டி கொடுத்து விட்டு முன்புறமாக இறங்கினான் ராஜமாணிக்கம். அதே சமயம் பின்புறமாக இறங்கின ஆறுமுகத்தை கண்டதும் கண்ணம்மாளின் உள்ளம் எல்லையற்ற சந்தோஷத்தால் குதூகலித்தது. வீட்டின் பின்புறத்தில் உள்ள மாட்டு கொட்டிலில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சின்ன பயல் வண்டி வந்துவிட்டதை அறிந்து ஓட்டமாக ஓடி வந்தான். வண்டியில் இருந்த மூட்டைகளை கொண்டு போய் கூடத்திலே வைத்துவிட்டு வண்டி மாடுகளை பூட்டு அவிழ்த்துவிடச் சென்றான். குடையை பிரித்து கையிலே பிடித்து கொண்டு, மறுபடியும் பெரிய மழையா பிடிச்சுக்கிறோம் போல இருக்கு மாமா, தூத்தல் வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சேர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ஆறுமுகம். இருங்க தம்பி, போகலாம், மழை வந்தா என்ன, வண்டியை கட்டிக்கிட்டு போனா போகுது என்றான் ராஜமாணிக்கம். இருவரும் உள்ளே சென்று கூடத்தில் அமர்ந்தார்கள். மரகதம் இருவருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். ராஜமாணிக்கம் காப்பியை நன்றாக ரசித்து குடித்தான். இந்த குளிருக்கு சூடான இந்த காப்பி எவ்வளவு பக்குவமா இருக்கு பாத்தியா என்றான் ராஜமாணிக்கம். அது மாத்திரமா, வர்ற வழியில 2-3 கிளப்லையும் தான் சாப்பிட்டோம். அதெல்லாம் வெறும் வெந்நீர் தண்ணியா இருந்ததே தவிர இப்படி சுவையா இருந்ததா? என்ன இருந்தாலும் வீட்டு காப்பி காப்பி தான் என்றான் ஆறுமுகம். அது நிஜம்தான் என்று சொல்லிக்கொண்டே வெற்றிலை சீவலை மென்ற வண்ணம் மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்தான் ராஜமாணிக்கம். கூடத்தின் மறுகோடியில் மரகதமும் அவளுக்கு பின்னால் கதவருகில் மறைவாக கண்ணம்மாளும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பண்ணை ஆட்களுக்கான துணிமணிகளையும் மற்ற சாமான்களையும் மூட்டையிலிருந்து எடுத்து ஒரு புறமாக வைத்துவிட்டு மற்றொரு சின்ன மூட்டையை அவிழ்த்தான் ராஜமாணிக்கம். அதில் வீட்டுக்கான ஜவுளிகள் இருந்தன. இந்தா, இதை எடுத்துக்கிட்டு போ என்று ராஜமாணிக்கம் குரல் கொடுத்ததும் மரகதம் வந்து புடவை வேஷ்டி முதலியவற்றை எடுத்து சென்றாள். தாயும் மகளும் அவற்றை பார்வையிட்டார்கள். ராஜமாணிக்கமும் ஆறுமுகமும் விவசாய சம்பந்தமாக ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆறுமுகம் 1 மைல் தூரத்தில் உள்ள மஞ்சள் கொல்லை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். ராஜமாணிக்கத்துக்கு அந்த கிராமத்திலும் 2 வேலை நிலம் இருந்தது. ஆகவே அவர்களுக்குள் சாகுபடி சம்பந்தமாக பேச வேண்டிய விஷயங்களும் இருந்தன. மரகதம் ஜவுளிகளுடன் திரும்பி வந்ததை கண்டதும் ராஜமாணிக்கம் விவசாய பேச்சை நடுவிலேயே நிறுத்தி கொண்டு, என்ன ஜவுளியெல்லாம் எப்படி, மனசுக்கு திருப்தியா இருக்கா, கண்ணம்மா என்ன சொல்லுது, பாவாடை தாவணி எல்லாம் பிடிச்சிருக்காமா என்று கேட்டான். எல்லாம் நல்லாதான் இருக்கு. என்ன இழுத்தாப்புல பேசுற, ஏதாவது மனசுக்கு பிடிக்காததா இருந்தா சொல்லு, நாளைக்கு கும்பகோணம் போறேன், வேணுங்கிறத வாங்கி வரேன். ஒன்னும் இல்ல, போன தீபாவளிக்கே தங்கச்சி நீலப்பட்டு பாவாடை வேணும்னு. ஓ, அதுவா என்று ஏதோ சொல்ல வாயெடுத்த ராஜமாணிக்கம் சற்று நிதானித்து, அத தம்பி இல்ல வாங்கிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டு லேசாக சிரித்த வண்ணம் கடை கண்ணால் ஆறுமுகத்தை பார்த்தான். ஆறுமுகம் வெட்கப்பட்டு பெண்ணை போல தலை கவிழ்ந்து கொண்டான். ஆமா, அதுக்கும் ஒரு கிழவனாறு வசமா கிடைச்சா தன்னால வாங்கி வரும் என்று யாரும் சற்றும் எதிர்பாராத வண்ணம் வெடுக்கென்று சொல்லிவிட்டாள் மரகதம். ராஜமாணிக்கத்தின் முகத்திலே அசடு வழிந்தது. ஆனால் அவன் சமத்காரமாக சமாளித்து கொண்டு,
போட்டியே ஒரு போடு என்று சொல்லிவிட்டு கடகடவென்று சிரித்தான். கூடவே ஆறுமுகமும் சிரித்தான். மரகதமும் சிரித்தாள். கதவுக்கு பின்னால் இருந்த கண்ணம்மாளும் கழுக்கென்று சிரித்து விட்டாள். சரி, நேரமாகுது, நான் போயிட்டு வரேன் மாமா என்று எழுந்தான் ஆறுமுகம். சின்ன பையலை கூப்பிட்டு வேறு காளைகளை வண்டியிலே பூட்டி ஆறுமுகத்தை கொண்டு போய் மஞ்சள் கொல்லையிலே விட்டு வர சொன்னான் ராஜமாணிக்கம். ஆறுமுகம் வண்டியில் ஏறும்போது உள்ளறையின் ஜன்னலை பார்த்தான். அங்கே புன்முறுவலுடன் காட்சி தந்தாள் கண்ணம்மாள். வண்டி புறப்பட்டு சென்றது. உள்ளே திரும்பி வந்த ராஜமாணிக்கம் பொய்கோபத்துடன், என் மரகதம், உனக்கு புத்தி கித்தி இருக்கா? ஊரா விட்டு பிள்ளைக்கு எதிர தத்து பித்துன்னு உளறியே என்றான். நான் என்ன புதுசா சொல்லிட்டேனா? எல்லாம் ஊரறிஞ்சு ரகசியந்தானே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்து கொண்டே வீட்டிற்குள் போனாள் மரகதம். ராஜமாணிக்கம் கணக்கு நோட்டை எடுத்து வைத்துக் கொண்டு செலவுகளை குறிக்க ஆரம்பித்தான். அவன் மனம் அதில் நாடவில்லை. பல வருஷங்களுக்கு முன்னே நடைபெற்ற விஷயங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தது. மரகதமும் உள்ளே சென்று சமையல் வேலையில் ஈடுபட்டாளே தவிர அவளுடைய உள்ளமும் அந்த நாள் நினைவுகளிலேயே லயித்து நின்றது. அவளுக்கு உதவியாக சுற்றுக்காரியம் செய்ய வந்த கண்ணம்மாளோ தனது வருங்கால வாழ்க்கையை பற்றிய பிரம்மையிலேயே சந்தோஷத்துடன் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்தாள். விவரமறியாத காலத்திலேயே பெற்றோரை இழந்து அனாதியாகிவிட்ட ராஜமாணிக்கம் சங்கநல்லூர் பெரிய கோயில் மெய்க்காவல்காரனாக காலந்தள்ளி வந்தான். கோயில் மணியம் குருசாமி பிள்ளைக்கு அவன் மேல் நிறைய பிரியம். பிள்ளைன்னா எல்லாம் பிள்ளையாயிருமா? ராசமாணிக்கத்தை போல உலகத்திலேயே பிள்ளை இருக்காது. மாணிக்கம்னா மாணிக்கந்தான் என்று வாய்க்கு வாய் சொல்லுவார் குருசாமி பிள்ளை. மரகதம் அவருடைய ஒரே அருமை மகள். அவளை ராஜமாணிக்கத்துக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவருடைய மனைவி பொன்னம்மாள் அங்கீகரிக்கவில்லை. அவன் ஒரு அநாத பய, ஏழை என்று சீறினாள் பொன்னம்மாள். ரத்னசாமி தான் மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்க முறை உள்ளவன். அவளை வேற யாருக்கும் கட்டி கொடுக்க கூடாது என்றாள் பொன்னம்மாள். இந்த நிலையில் திடீரென்று காலமானார் குருசாமி. இந்த நிலையில் மரகதம் திருமண வயதை அடைந்தாள். ஊரார் பொன்னம்மாளிடம் வந்து கெடுபிடி செய்தார்கள். ஏழை அனாதை என்பதை தவிர ராஜமாணிக்கத்தின் குணம் நடவடிக்கை எல்லாம் பொன்னம்மாளுக்கு பிடித்துத்தான் இருந்தது. ஆனால் ரத்தினசாமியோ பணக்காரன் என்றாலும் தீய குணங்களை கொண்டவன். ஆகவே பொன்னம்மாளுக்கு மரகதத்தை இரண்டு பேரில் யாருக்கு கட்டி கொடுக்கவும் விருப்பமில்லை. அக்கம்பக்கத்தில் இருந்த உறவினர்கள் எல்லாம் சீக்கிரமாகவே திருமணம் செய்து வைக்கும்படி வற்புறுத்தினார்கள். தன் தந்தை குருசாமிக்கு பிடித்தவன் என்பதால் மரகதத்துக்கும் ராஜமாணிக்கத்தை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் பொன்னம்மாளும் மற்றவர்களும் சேர்ந்து அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்பை வேரோடு களைந்தெறிய முனைந்தார்கள். கடவுளே, அந்த ரத்னசாமி எங்கேயாவது தொலைஞ்சு போகக்கூடாதா? ராஜமாணிக்கத்துக்கு ஏதாவது புதையல் கிடைச்சு அவன் பெரிய பணக்காரன் ஆயிடக்கூடாதா என்றெல்லாம் சின்ன குழந்தையைப் போல கடவுளை வேண்டினாள் மரகதம். வேலை விஷயமாக வெளியூர் சென்று திரும்பின ராஜமாணிக்கம் ஒரு சமயம் சாலையோரத்தில் மயக்கமாய் விழுந்து கிடந்த ஒரு கிழவனை கண்டான். நமக்கென்ன என்று அவனை அப்படியே விட்டுவிட்டு போய்விடாமல் அருகில் சென்று அவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து களைப்பு தெளிய செய்து அவனை பற்றி விசாரித்தான். அந்த கிழவன் ஒரு அனாதை என்று தெரிந்தது. அனாதைக்கு ஒரு அனாதை தான் துணை. என் கூட வந்து என் குடிசையிலேயே நீ இருத்தாத்தா என்றான் ராஜமாணிக்கம். கிழவனும் அதற்கு இணங்கினான். தினந்தோறும் பக்கத்து கோயிலிலிருந்து கிடைக்கும் பட்டைச்சோறு அந்த இருவருக்கும் தினசரி ஆகாரத்துக்கு போதுமானதாக இருந்தது. அப்போது தீபாவளி சமயம் வந்தது. கிழவன் ராஜமாணிக்கத்திடம் கொஞ்சம் பணம் கொடுத்து நல்லதாக வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கி கொள்ளும்படி சொன்னான். ராஜமாணிக்கம் பிரமித்து போனான். பிச்சைக்காரன் மாதிரி இருந்த அந்த கிழவனிடம் பணம் ஏது என்று வியந்தான். வாய்விட்டு அவனை கேட்டும் விட்டான். அந்த கிழவனும் தன் கதையை சொன்னான். அவனுக்கு பூர்வீகம் அதே ஊர்தான். அவன் ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தவன். சொத்தெல்லாம் தகப்பன் பட்ட கடனிலேயே போய்விட ஊரில் அவனை ஏன் என்று கேட்க யாரும் இல்லை. அந்த நிலையில் கப்பல் ஏறி வெளிநாடு சென்றான் அவன். திரும்பி வரும்போது நிறைய பணத்துடன் வந்தான். பணத்துடன் வந்த அவனை உறவினர்களும் நண்பர்களும் சூழ்ந்து கொண்டு ராஜ உபசாரம் செய்தார்கள். அதனால்
பணமெல்லாம் கரைந்து போனது. அவ்வளவுதான். அதன் பிறகு மறுபடியும் அவனை யாரும் கவனிக்கவில்லை. திரும்பவும் அவன் வெளியூருக்கு சென்று திரும்பி வந்தான். பணக்காரனாக அல்ல, பக்கிரி கோலத்தில் வந்தான். வீடு வீடாக சென்று தள்ளாத வயதில் தன்னை ஆதரிக்க வேண்டுமென ஒவ்வொருவரிடமும் கேட்டான். எல்லோரும் அவனை உள்ளே நுழைய விடாமல் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்கள். அந்த நிலையில்தான் ராஜமாணிக்கம் அவனை பார்த்து அழைத்து வந்தான். தம்பி, இப்பவும் கூட என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதை நான் வெளியே காட்டிக்கிட்டா இந்த நன்றி கெட்ட ஜனங்க என்னை கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி நாடோடியா வேஷம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு இறங்கி யாராவது உபகாரம் பண்ணுனா அவங்க கிட்ட உண்மையை சொல்லலான்னு இருந்தேன். உன்னை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரல. நீதான் ரொம்ப நல்ல புள்ள என்று சொன்னான் அந்த கிழவன். கிழவன் சொன்ன வரலாறு ராஜமாணிக்கத்தின் உள்ளத்திலே வருத்தத்தையும் சந்தோஷத்தையும் கலந்து அளித்தது. அந்த கிழவனின் மனம் கோணக்கூடாதென்று ஜவுளி எடுக்க பக்கத்தில் உள்ள டவுனுக்கு சென்றான். ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தினசாமியையும் அவனது கூட்டாளியையும் கண்டான். அவர்கள் இருவரும் இவனை கவனிக்காமல் பேசிக்கொண்டே போனார்கள். இந்த தடவை நமக்கு ரேஸ்ல நல்ல அதிர்ஷ்டம் இருக்குன்னு தோணுது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பணத்தோட பொன்னம்மா கொடுத்த 20 ரூபாயும் சேர்ந்துருக்கு. பாவம், ஒரு மாசமா பட்டுப்பாவாடை பட்டுப்பாவாடைன்னு உரு போட்டுக்கிட்டு இருக்காளாம் அந்த பொண்ணு மரகதம். திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி என் கையில பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு மரகதத்துக்கு ஒரு பட்டுப்பாவாடை வாங்கிட்டு வர சொன்னான். நம்ம பிரயாணம் நெடும் பிரயாணம்னு அவளுக்கு எப்படி தெரியும்? பட்டுப்பாவாடை வரப்போகுதுன்னு அந்த பொண்ணு பரபரப்பா இருக்கும். ஆனா நாம தீபாவளி அன்னைக்கு பட்டணத்துல கனகுஷியா இருப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தான் ரத்தினசாமி. அதை கேட்ட அவனது நண்பன் அவனுடன் சேர்ந்து சிரித்தான். அதை கேட்ட ராஜமாணிக்கத்தின் மனம் மிகவும் வருந்தியது. பொன்னம்மாளின் அசட்டுத்தனத்தை நினைத்து அங்கலாய்த்தான் அவன். மரகதம் ஏமாந்து போகப் போவதை ஒரு கணம் நினைத்து பார்த்தான். மின்னல் போல ஒரு யோசனை அவன் மனதில் பளிச்சிட்டது. அதன்படி கடைக்கு சென்று பட்டு துணி வாங்கி உத்தேசமான அளவில் பாவாடை தைத்து எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றான். இந்த பட்டுப்பாவாடைய ரத்தினசாமி கொடுக்க சொன்னான் என்று சொல்லி பொன்னம்மாளிடம் கொடுத்தான். அவள் அதை லேசில் நம்பவில்லை. ராஜமாணிக்கத்துக்கும் ரத்தினசாமிக்கும் ஒத்துப்போகாது என்பது அவளுக்கு தெரியும். மரகதத்தை பொறுத்தவரையில் அந்த பட்டுப்பாவாடையை அவன் கையால் கொண்டு வந்து கொடுத்ததில் அளவு கடந்த சந்தோஷம். தட்டி இடுக்கு வழியே அவனை பார்த்து சந்தோஷப்பட்டாள். முகத்தை தொங்கவிட்டபடியே கிழவனிடம் போய் சட்டை வேட்டி வாங்க கொடுத்த பணம் எங்கேயோ தொலைந்து போய்விட்டது என்றான் ராஜமாணிக்கம். ஆனால் கிழவன் லேசுப்பட்டவன் இல்லை. எங்கே தொலைந்தது, எப்படி தொலைந்தது என்றெல்லாம் 1000 கேள்விகளை கேட்டான். பொய்பேசியே பழக்கமில்லாத ராஜமாணிக்கம் நடந்ததை நடந்தவாறு சொல்லிவிட்டான். அப்போதும் அந்த கிழவன் சும்மா விடவில்லை. அந்த கெட்ட பைய ரத்தினத்தோட காரியத்தை மறைச்சதால அந்த பொண்ணுக்கு தானே கஷ்டம் வரும். கடைசியில அப்படிப்பட்டவனுக்கு தானே அந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறாங்க என்று கத்தினான். அப்போது ஒரு பெண் குரல் கேட்டது. சந்தேகம் இல்லாம இந்த ஊரே திரண்டு வந்தாலும் இனிமே என்னை தடுக்க முடியாது. நான் ரத்தினசாமிக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபடியே அவர்களின் எதிரே வந்து நின்றாள் பொன்னம்மாள். ராஜமாணிக்கத்துக்கு தீபாவளி பலகாரங்களை கொஞ்சம் கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தவள் கிழவனின் காரசாரமான பேச்சை கேட்டு திகைத்து நின்றாள். பிறகு அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இதோ பாத்தியாம்மா, இதோ என்கிட்ட இருக்க இந்த ரூபாயெல்லாம் இந்த பிள்ளையாண்டானுக்கு தான். இவனை ஏழைன்னு தட்டி கழிச்சிடாத என்று கூறி தனது கந்தல் துணி மூட்டையை அவிழ்த்து கொட்டினான் கிழவன். அதிலிருந்த பணத்தை பார்த்து ஆவென்று வாயை பிழந்தாள் பொன்னம்மாள். பிறகு மரகதத்துக்கும் ராஜமாணிக்கத்துக்கும் கல்யாணம் நடந்தது. ஊர்ஜனங்கள் மூக்கிலே விரலை வைத்தார்கள். நிலபுலன்களும் வீடு வாசலுமாய் ராஜமாணிக்கத்தின் வாழ்வு தழைத்தது. பழைய நினைவுகளிலே மூழ்கி கிடந்த ராஜமாணிக்கம் திடீரென்று உள்ளே பார்த்து தன் மனைவியை அழைத்தான். வெளியே வந்த மரகதத்திடம், மரகதம், நான் உனக்கு ஒரு பட்டுப்பாவாடை வாங்கி கொடுத்தேனே, அது நீலப்பாவாடையா பச்சைப்பாவாடையா என்று கேட்டான். அதை கேட்ட மரகதம், ஐயோ,
அதையேதான் நானும் கேட்கணும்னு வாயெடுத்தேன் என்றாள். சரியா போச்சு போ, உனக்கும் மறதி வந்துருச்சா என்று சிரித்தான் அவன். மறுநாள் இரவு ஆறுமுகம் கையில் ஒரு பொட்டலத்துடன் வந்தான். வெட்கப் புன்னகையுடன் அதை மரகதத்திடம் கொடுத்தான். அதை பிரித்த மரகதத்தின் விழிகள் வியப்பால் விரிந்தன. தகதகவென்று நீல வண்ண பட்டுப்பாவாடை மின்னியது. ஏங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வைக்கிறீங்க, அதை நெசந்தான்னு நம்பி இந்த தம்பியும் பட்டுப்பாவாடை எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. இப்போ இதை என்ன செய்யறதான் என்றாள் மரகதம். செய்யறது என்ன, பேசாம வாங்கி பொட்டியில வையி. தை பொறக்க இன்னும் 2 மாசம்தானே இருக்கு. நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டா போகுது என்றான் ராஜமாணிக்கம். சரிதான், இந்த குடும்பத்துல வாழையடி வாழையா பட்டுப்பாவாடை பரிசந்தான் போல இருக்கு என்று சிரித்தாள் மரகதம். அதை கேட்ட ஆறுமுகமும் தலை குனிந்தபடியே சிரித்தான். கதவுக்கு பின்னால் நின்ற கண்ணம்மாளின் உள்ளம் சந்தோஷத்தால் பூரித்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.